ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இயல் ஒன்றில் பயிற்சி 1.4 எட்டாங்கணக்கு பார்க்க போகிறோம். எட்டாங்கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 168 × 32 உடைய மதிப்பு 5376 என தரப்பட்டுள்ளது. 168 32 பெருக்கினோம்னா 5376. அப்படின்னா இதை ரெண்டையும் வகுத்தோம்னா, எதை ரெண்டையும், மைனஸ் 5376 மைனஸ் 32 வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக எளிமையான கணக்கு. முதல்ல அவங்க கொடுத்துருக்கதை எழுதுவோம். 168 × 32 = 5376. பெருக்களை இரண்டு வகுத்தலாக எழுதலாம்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ரெண்டு பெருக்களை 4 × 20 அப்படின்னு சொன்னால் ஒரு பெருக்களை ரெண்டு வகுத்தலாக எழுதலாம். பாருங்கள், 20 4 வகுத்தா 5 கிடைக்கும். அதே போல் 20 5 வகுத்தோம்னா 4 கிடைக்கும். ஸோ ஒரு பெருக்களை எத்தனை வகுத்தலாக எழுதலாம்? 2 எழுதலாம். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணுறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டு நம்பரை பெருக்கியிருக்காங்க. பெருக்குனா ஒரு ஆன்சர் கிடைக்குது. இதே ரெண்டு நம்பர் தான் இங்கே இருக்குது, அதை வகுத்தலாக எழுத சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதில் இன்னொன்று நீ நோட் பண்ண வேண்டியது, மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். மைனஸ் 5376 மைனஸ் 32 வகுத்தா முதல்ல என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். முதல்ல அடுத்தது இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் வகுத்தா மிச்சம் நமக்கு என்ன நம்பர் இருக்குது? இந்த 168 கிடைக்கும். ஓகேவா? இங்கே எப்படி 5 4 பெருக்குனா 20 கிடைக்குது, 20 4 வகுத்தா 5 கிடைக்குது, 20 5 வகுத்தா 4 கிடைக்கிற மாதிரி இந்த 5376 32 வகுத்தோம்னா 168 கிடைக்கும்னு கண்ணை மூடி போடலாம். இதே இது இங்கே 168 கொடுத்துருந்தாங்கன்னா நீ அங்கிட்டு 32 கிடைக்கும்னு தாராளமாக போடலாம். இது ஒரு பண்பு. ஓகேவா? புரியுதா? 168 தான் இதோடைய ஆன்சர்.